우리 공 옆에 뒤에 봐. 야, 이거 된지야? 야. 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 முதியோர் இல்லத்தினுடைய நிரந்தர தலைவருமான மக்கள் தளபதி ஐயா டி கே வாசன் அவர்களே, இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனந்த தீபாவளி கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ள வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்து நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 12வது ஆண்டாக தலைவர் மக்கள் தளபதி அவர்கள் கலந்து கொள்கின்ற ஆனந்த தீபாவளி நிகழ்ச்சி இது. நாங்கள் இந்த ஆண்டு நிகழ்ச்சியை நடத்தலாமா வேண்டாமா என்ற எண்ணத்தோடு தலைவரை பார்த்து இந்த ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, வருகின்ற 24ஆம் தேதி நான் டெல்லியில இருந்து காலை வந்து விடுகிறேன். அந்த ஆதரவற்ற அன்னையரோடு எப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தீபாவளியை கொண்டாடுகிறேனோ அதை போல இந்த ஆண்டு எனக்கு தீபாவளி இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த முதியோர்களோடு கொண்டாடுவதற்கு நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி மக்கள் தளபதி வாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இல்லத்தை பொறுத்தவரை தலைவர் வாசனுடைய திருக்கரங்களுக்கு இருக்கின்ற கைராசி என்பது மகத்தானது. அன்னை உள்ள முதியோர் இல்லத்தை தொடங்கி வைத்த முகராசியும் கைராசியும் கொண்ட தலைவர் மக்கள் தளபதி வாசன் என்பதை நாங்கள் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலைவர் வாசன் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கப்பட்ட இந்த அன்னை உள்ளம் இன்றைக்கு 12வது ஆண்டாக தொடர்ந்து மக்களுடைய ஆதரவோடு செயல்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களையும் மனதார எண்ணி பார்க்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய நயனார் ராவுத்தர் அவர்கள் தேவையான உதவிகளை செய்தார்கள். அவருடைய சிறுபான்மை மண்டல துணைத் தலைவராக இருக்கின்ற லயன் யூ அக்பர் அலி அவர்கள், அவர் சைனாவுக்கு சென்றாலும் கூட அன்னை உள்ளத்து முதியோர்களுக்கு தேவையான புடவை, பெட்ஷீட், போர்வை, துண்டு மற்றும் செருப்புகளை வாங்கி தந்திருக்கிறார்கள். அதை போலவே நம்முடைய மரியாதைக்குரிய ஆரிய வைசிய உலக ஆரிய வைசிய மகாசபாவினுடைய தமிழ்நாடு முதியோர் பிரிவு தலைவர் ஹரிநாத் மற்றும் செயலாளர் தாமோதரன், பொருளாளர் ஜெகதீஷ் ஆகியோர் அன்னை உள்ளத்திற்கு தேவையான போர்வை, லெதர் பேக், வாட்டர் பாட்டில், நைட்டிஸ் இதை வழங்கி இருக்கிறார்கள். இப்படி எல்லா நண்பர்களும் சேர்ந்து இந்த இல்லத்தினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மக்கள் தளபதி ஐயா அவர்களை வாழ்த்தி உரையாற்றிவிட்டு சித்ரா ரங்கராஜன் அவரை பொறுத்தவரை சித்ரா ரங்கராஜன் அன்னை உள்ளத்தை தன்னுடைய சொந்த இல்லமாக கருதி அடிக்கடி உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர். இப்படி பல நண்பர்கள் இந்த இல்லத்திற்கு உதவி இருக்கிறார்கள். அந்த வகையிலே
தலைவர் மக்கள் தளபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்று வாழ்த்து உரையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை உள்ளம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திலே முதியோர்களோடு அவர்களுடைய குடும்பம் நாங்கள் என்ற உணர்வோடு தீபாவளி பண்டிகையை ஒவ்வொரு வருடமும் இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அன்னை உள்ளத்தை சிறப்பாக முறையாக சரியாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு முனவர் பாட்ஷா அவர்களும் அவர்களது துணைவியாரும் அன்னை உள்ளத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் வகையிலே தன்னுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். அன்னை உள்ளம் நடத்துவது என்பது வியாபார நோக்கத்தோடு அல்ல, வியாபார நோக்கம் என்ற ரீதியிலே நம்முடைய முனைவர்கள் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்றால் நிறைய செய்யலாம். ஆளுநர் நிறைய பேர் தயாராகிறார், நானே தயாராக, ஆனால் கருணை குலத்தோடு இந்த அன்னை குலத்தை நடத்த வேண்டும். அவருடைய குடும்பத்தின் சார்பில் பல முதியோர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இதனை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற முதியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையை யார் எடுத்து கொண்டு சிறப்பாக செய்தாலும் அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள் என்பதை நான் மனமாறக்கே முதியோர் இல்லங்களை பொறுத்த வரையில் தங்களுடைய இல்லத்திலே ஆதரவு கிடைத்தால் தங்களுடைய இல்லத்தினுடைய ஒரு இல்லத்தினுடைய உறுப்பினர் போல் அன்னை உள்ளத்தை நடத்துபவர்கள் அவர்களை இங்கே தங்க வைத்து உணர்வு, அதே போல இருப்பிடம் கொடுத்து மருத்துவம் மேலும் இவர்களை தாண்டி தங்களுடைய இல்லத்தில் இருப்பது போலவே ஒரு நம்பிக்கையை கொடுத்து இங்கே நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே இது போன்றவருடைய பணி பாராட்டு. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் வழியிலும் மக்கள் தலைவருடைய மூப்பனார் வழியிலும் நம்முடைய முனைவர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஆசியோடு செயல்படுவது என்பது இது போன்ற நல்ல பணிகள் மேலும் தொடர பிறக்க வளர அவர்கள் பலருக்கு அடித்தளமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஹரிநாதன் மற்றும் நிர்வாகிகள், செயலாளர் தாமோதரன், பொருளாளர் ஜெகதீஷ் ஆகியோர் இணைந்து மக்களுக்கு நினைவு பொருட்களை தலைவர் வாசலுக்கு வழங்குகிறார்கள். சால்வை அறிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். மேடம் 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 வள்ளி வாங்க முதியோர்களுக்கு தெரியல
மேடம் மேடம் நல்லா வாங்க மேடம் 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 நல்லா வாங்க தெரியவே இல்லை முன்னாடி I'm sorry.